ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ருத்து தமிழ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் உருளைக்கிழங்கு வச்சு நல்ல மொறுமொறுன்னு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செய்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம அவிச்சு வச்சிட்டோம்னா 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவை, ஓரிகானோ, இது வந்து ஆப்ஷனல் தான், நம்மகிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா பரவாயில்ல. அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு, இது தவிர பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் அரிசி மாவும் சேர்க்கணும். நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். நான் சேர்க்கும்போது எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்கலாம். நான் வந்து கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாம் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஏதாவது மசாலா ஐட்டம்ஸ் பிடிச்சா அது கூட சேர்த்துக்கலாம். கறி மசாலா அந்த மாதிரி, மட்டன் மசாலா அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் ஓரிகானோ வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு ஒரு சின்ன பால் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு அதை வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் ஃபிங்கர்ஸ் மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் உருட்டிக்கிறேன். இந்த கையையும் பார்த்திங்கன்னா இப்படி நீளம் வாக்கில் வச்சு நம்ம உருட்டணுன்னா நமக்கு ஷேப் வந்து அழகாக வரும். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனிமேல் எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதுதான். இதை வந்து பிரெட் கிரம்ஸில் வந்து கோட் பண்ணிவிட்டு நம்ம சிப்லாக்கில் போட்டு ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். 1 வீக் வரைக்கும் இருக்கும், கெட்டு போகாது. குழந்தைங்க எப்போ கேட்குறாங்களோ அப்போ எடுத்து பொரிச்சு கொடுக்கலாம். இல்லை ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்லையும் நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா அந்த டைமில் மட்டும் எடுத்து பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். நிறைய போடாமல் 3 இல்லைன்னா 4 போட்டு பொரிக்கலாம். 1 சைடு லைட்டாக வெந்ததும் அடுத்த சைடு திருப்பி விடலாம். சைடுமே நல்லா வெந்து கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். மீதம் உள்ள எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கெச்சப் இல்லைன்னா மயோனைஸ் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.